தமிழகத்தில் டெங்கு காய்ச்சல் அதிகரித்து வரும் நிலையில் அனைத்து மருத்துவமனைகளிலும் டெங்கு காய்ச்சலுக்கு சிகிச்சை அளிக்க சிறப்பு வார்டு மற்றும் படுக்கை வசதிகளை தயார் நிலையில் வைக்குமாறு சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக மாவட்ட சுகாதார அலுவலர்களுக்கு பொது சுகாதாரத்துறை இயக்குநர் செல்வ விநாயகம் அனுப்பியுள்ள சுற்றறிக்கையில் தமிழகம் முழுவதும் பரவலாக மழை பெய்து வருவதால் டெங்கு காய்ச்சலை பரப்பும் ஏடிஸ் வகை கொசுக்களின் உற்பத்தியும் டெங்கு காய்ச்சல் பாதிப்பும் அதிகரித்துள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. செப்டம்பர் முதல் நவம்பர் மாதம் வரை கொசுக்களால் தீவிரமாக பரவ வாய்ப்புள்ளதால் மாநிலம் முழுவதும் மருத்துவ கண்காணிப்பை தீவிரப்படுத்த வேண்டுமெனவும் குறிப்பாக வீடுகள் தோறும் மருத்துவ கண்காணிப்பை முன்னெடுக்க வேண்டுமெனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கொசு ஒழிப்பு நடவடிக்கைகளை நகர்ப்புறங்களிலும் கிராமப்புறங்களிலும் விரிவுபடுத்த வேண்டும் என கூறப்பட்டுள்ளது. மருத்துவமனைகளில் டெங்கு வார்டுகளையும் படுக்கைகளையும் அமைத்து போதிய மருத்துவ வசதிகளை தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டுமென அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இரத்த வங்கிகளையும் தயார் நிலையில் வைத்திருப்பதுடன் போதிய அளவு இரத்தத்தை இருப்பில் வைத்திருக்க வேண்டுமெனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அவசர கால சூழல்களை சமாளிக்கும் வகையில் விரைவு உதவிக்குழுக்கள் அமைக்க வேண்டுமெனவும் இதுகுறித்து சம்பந்தப்பட்ட அலுவலர்களுக்கு அறிவுறுத்தி அந்த விவரங்களை பொது சுகாதாரத்துறையில் சமர்ப்பிக்க வேண்டுமெனவும் கூறப்பட்டுள்ளது.